வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. விக்ரம் படம் தந்த வெற்றியால அதிகமான படங்களில் நடிக்கிறது, அரசியல் செயல்பாடு, பிக்பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னு தன்னை ரொம்பவே பரபரப்பாக்கிக்கிட்டாரு உலக நாயகன் கமல்ஹாசன். தொடர்ந்து இந்தியன் 2, இந்தியன் 3, கல்கி, தக் லைஃப், அன்பிரவு ஃபைட் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுற ஒரு புது படம் அப்படின்னு அடுத்தடுத்த படங்களில் கமல் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு மாநகரம் அப்படின்ற படத்தை கொடுத்து தமிழ் சினிமா ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி கவனத்தை ஈர்த்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக டைரக்ட் பண்ண படம் தான் கைதி. இந்த படமும் மாஸ் ஹிட் படமாக அமைஞ்சது. விஜய் நடிப்பில் மாஸ்டர் படமும் அவருக்கு நல்ல அடையாளத்தை வாங்கி கொடுத்தது. தொடர்ந்து கமல்ஹாசன் நடிப்பில் விக்ரம் படத்தை டைரக்ட் பண்ணார் லோகேஷ் கனகராஜ். வில்லனா விஜய் சேதுபதி, டிடெக்டிவ் அதிகாரியாக ஃபகத் ஃபாசில், சந்தான பாரதி, கிளைமேக்ஸில் ரோலக்ஸ் கேரக்டரில் வந்து மாஸ் காட்டின நடிகர் சூர்யா அப்படின்னு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்குன லியோ வசூல் ரீதியாக வெற்றி பெற்றாலுமே விமர்சன ரீதியாக தோல்வி அடைஞ்சது. இப்போது ரஜினி நடிப்பில் கூலி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக கைதி 2 படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் ஆயிரும். அதனால 2025 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் விக்ரம் செகண்ட் பார்ட்டை எடுக்க லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காரு. ஏன்னா கமல்ஹாசன் கமிட் ஆகிருக்கிற படங்களை முடிச்சுட்டு தான் விக்ரம் 2 ஷூட்டிங்க்கு வர முடியும். மேலும் இந்த விக்ரம் 2 படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்குது. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு விக்ரம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. டைட்டில் கேட்ட கமல் ரசிகர்கள் கொலை மாசாக இருக்குது அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.